லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஏய், உடனே பேசுறீங்க என்ன? நான் நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகா, இவன் விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் இன்னும் 5 நிமிடங்களில் முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். நானும் இங்க பிறந்தவதான். ஹரிதாதாவுக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ற, உனக்கு அவரோட இருக்கிற பகையை வச்சுக்கிட்டு மக்களை ஆட்டுமந்தையாக்குவ. மெட்ராஸ் ஸ்லாங் பேசணும்ன்றதுக்காக ஏ போனே, மெட்ராஸ் ஸ்லாங் தானே, ஈஸி தானே அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். இப்ப எதுக்கு ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமானது நிறைய இருக்குது. கபாலி வாய்ஸ் டெஸ்ட் போனப்ப கூட அவருக்கு இருந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து, மேடம் மேடம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா மட்டும் பேசி காட்டுங்க. நான் செத்துதான் போயிருந்தேன், நீ என்ன வந்து பாக்குற வரைக்கும். சரவணன் மீனாட்சி பண்ணும்போது தான் நிறைய ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா தரையில உட்காந்து குழந்தை இப்படி மடியில மைக்க கீழே இருக்கேன். ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு கேரக்டர் நம்ம பிடிச்சி பார்க்குறோமோ, ஹீரோயின்ஸ் கேரக்டரோ இல்லை டப்பிங் வேறு ஏதோ கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேரக்டரை ரசித்து பார்க்குறோம். ஆனால் அது அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமே வந்து அதுக்குண்டான தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க, ஜிஜி. ஸோ ஒன்ஸ் அகேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. ஒன்ஸ் அகேன் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். ஓகே ஜிஜி, இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸ் ஆயிடுச்சு அண்ட் பேரும் ஆயிடுச்சு. இந்த டப்பிங் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பண்ண? டப்பிங் இஸ் மை ஃபேவரட், பாஷனேட், ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் கிடையாது. டப்பிங் இஸ் மை ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் எதனால? ஐ ப்ரீத் டப்பிங். எதனால? எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆமா, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால இந்த டிராவல் போயிட்டே தான் இருக்கும் என் ப்ரொஃபஷனோட. அது சின்ன வயசுல இருந்து யாரா சொல்லி உன் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு? அப்படி இல்ல, யாரும் எனக்கு சொல்லல. நான் வந்து ஆஃப்டர் காலேஜ் முடிச்சிட்டு ஒரு 1.5 வருஷம் வர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, திஸ் இஸ் நாட் மை ஸ்பேஸ், எனக்கு வேற ஏதோ தான் இருக்கு. அண்ட் ஆனா டப்பிங் தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால தேடி 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 தெரிஞ்சிருக்கும் நிறைய யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க தம்ப்நெயிலையும் ஒரு சிலருக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க இருந்தாலும் நம்ம சொல்லிதான் ஆகணும் ரஞ்சித் சார் அவர்களோட மூணு பிளாக்பஸ்டர் போடுங்க நீங்க தான் சோ கண்டினியூஸா ரஞ்சித் சார் அதிகம் அப்படி எப்படி வந்தது தெரியல எனக்கு கால் வந்தது வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு, மெட்ராஸ் ஸ்லாங் பேசணுன்றதுக்காக. சரி போன, மெட்ராஸ் ஸ்லாங் தானே, ஈஸி தானே அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா அவருக்கு வாய்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது, நிறைய ரேஞ்சஸ்ல பேசி காட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது. அது எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது, வேற கொஞ்சம் ரொம்ப டஃபா தான் இருந்தது. தென் ஃபாலோட் அதுக்கப்புறம் வந்து கபாலி. பட் ஐ திங்க் எனக்கு மெட்ராஸ் ரீச் அது ஒன்று இருக்குது, பட் கபாலியில் அந்த ஒரு வாய்ஸ் டோன் மாத்திரம் விதம் எனக்கு தெரிஞ்ச டப்பிங் இதுதான். இந்த வாய்ஸ் டோன் மாத்திரம் விதம், அங்கே பேசுகிற ஸ்லாங்கு அது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த வருஷம்னு பேசுகிறோம், அது வருஷம் அப்படின்னு அது எப்படி? அவர் சொல்லுவார் இப்படி வேணும், எனக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து பேஸாக வேணும், கரகரன்னு வேணும், ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர் கண்டிஷனே அதுதான் மூணு படத்துலேயுமே. சரி, அதெல்லாம் தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, கரகரன்னு இருக்கணும், அழகா பேசக்கூடாது. அந்த ஆமா ஆமா, அந்த ஹீரோயின்ஸ்கே ஒரு அழகான பிரசன்டேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம யதார்த்தமா இருக்கணும். மேபி அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, யதார்த்தம் சொன்னீங்க, அது மெட்ராஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் ஸ்லாங் அது எப்படி?
அது யூஸ்வலா பிளட் அவுட் பிளட்டா இருந்ததா இல்ல வந்து பார்த்து கத்துக்கிட்டு அதுதான் சொல்றேன். மெட்ராஸ் ஸ்லாங்னா என்ன வந்துச்சு போச்சு இப்படிதான் இருக்கும் நினைச்சு போய் அது வேற நான் அதே மாதிரி ஏதோ ஒன்னு பேசினேன் ஒரு டைலாக் அப்ப வேற பேசினேன் அவர் சொன்னாரு இதெல்லாம் மெட்ராஸ் ஸ்லாங்ல நான் சொல்றத நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வேர்ட் பை வேர்ட் எனக்கு கரெக்ஷன் என்ன நான் ஏதாவது பேசும்போது என்னன்னு சொல்லிடுவேன். எத்தனை வாட்டி சொல்றது அது என்ன இல்ல ஏன் கேட்க கூடாது அவ்வளவுதான் ஏன் கேட்க கூடாது இந்த மாதிரி அந்த ஒரு வேர்ட் எடுத்தானா அந்த வேர்ட்ல வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கேட்பாரு. ஓகே அது ஒண்ணு இருக்கு. பட் அந்த லாங் ஷாட் ஒண்ணு போயிட்டு இருக்கு கிரவுண்ட்ல காத்தி சார் திட்டுற சீனு அந்த ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அப்புறம் மீட் பண்ணிக்கிற சீனு அந்த ஒரு சின்ன ஃபைட்டுக்கு அப்புறமா அந்த சீனா லாங்கா போயிட்டே இருக்குமா அதே எப்படி பண்ணீங்க கஷ்டப்பட்டுதான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ரொம்ப சேலஞ்சிங் இல்ல இல்ல அது see once you get into the character டப்பிங் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம இது வராது இது தெரியாது இது பேச மாட்டோம் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம நம்மளும் அது லேர்னிங் தானே அது yes of course of course அது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் லேர்னிங் அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயம் தான் ஆக்சிஜன் ஆச்சு ஆக்சிஜன் ஆச்சு அது எப்படி ஓகே எங்களுக்காக மெட்ராஸ்ல ஏதாவது உங்களோட ஃபேவரட் இருக்கலாம். அப்ப நீங்க கவுண்டர் பேசணும் எது கார்த்தி கவுண்டர் ஆகா யமதி ஆகா பாட்டில கவுண்டர் கலை கலை அதுவா ஓகே ஆனா உங்களுக்கு டயலாக் தெரியுமா என்ன இப்படி கேட்டீங்க பாருங்க சரி ஓகே ஓகே ரெடி கலை 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 என்ன ஒரு மட்டும் தாண்டி போடி நம்பிட்ட ஏய் மூணு தான பேசுறீங்க என்ன நா நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கறியா ஆகா யமதி எங்க ஆர்ஜி பிரஜா சேகர் ஓகே சூப்பர் நைஸ் இது ஒன்று இருக்கு. பட் இன்னொருத்தருக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அந்த கிரவுண்ட் போடா வாடான்னு திட்டி அந்த ஒரு ஷாட் எங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா டைலாக்ஸ் அது இல்ல அதுக்கு முன்னாடி இந்த சாங்லயே வரும் இல்ல அவங்க ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாரு கார்த்தி அப்போ மேல வந்து திட்டுறது வந்து இப்ப எதுக்கு ஹார்ன் அடிக்கிற நேத்து ஏன் என்ன பார்க்க வரல உனக்கு என்ன விட முக்கியமா வந்து நிறைய இருக்குது இனிமே என் பின்னாடி சுத்துன பாடுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஆன் ஸ்டேஜில் சொன்னீங்க இப்போ நான் கேட்க போகிற விஷயம் என்னன்னா ஃபஸ்ட் அவார்டு நினைக்கிறேன் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் நீங்கள் வாங்கினா அவார்டு அப்போ ஸ்டேஜில் நீங்களும் சரி கோபிநாதர் சரி சொல்லி ரெண்டு பேரும் சொல்லியிருந்தீங்க வாய்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த அவார்டு ரொம்ப பெருமைப்படுற அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபஸ்ட்டு அவார்ட் முதல் விருது அது எப்படி இருந்தது வாய்ஸ் ஆஃப் த சேனல் சேனல் ஆ வாய்ஸ் ஆஃப் த சேனல் ஆமாம் அது ரொம்பவே ரொம்பவே பெருமைப்படுற விஷயம் பிகாஸ் அப்போ விஜய் டிவியில் இருந்த எல்லா சீரியல்ஸ்க்கும் ஹீரோயின்ஸ்னால் நான் பேசிகிட்டு இருப்பேன் அது எனக்கு இட்ஸ் அ பிளெஸிங் அவ்வளோதான் முக்கியமாக மீனாட்சியை மறக்க முடியுமா. ஸோ நான் வந்து கனா காணும் காலங்கள்னு ஒரு சீரியல் வந்ததுல ஃபர்ஸ்ட் பயங்கர ஹிட் அது ஸ்கூல் அதில் வந்து சங்கவீர் அவங்களுக்கு பேசியிருந்தேன் அண்ட் அதுலேருந்து ஃபாலோ ஆச்சு காதலிக்க நேரமில்லை மதுரை மதுரை வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு யா அதுக்கப்புறம் அன்பேவா காஞ்சனா தென் அப்போ சரவணன் மீனாட்சி மறுபடியும் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப நேம் மதுரையோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சரவணன் மீனாட்சி அதில் பார்ட் ஒன் பார்ட் டூன் அப்புறம் அவங்களுக்கு பேசி ரச்சிதாக்கு பேசினா ரெண்டு சீசன் பேசினேன் இப்போ ரச்சிதான் எடுத்துக்கிட்டா நீங்கள் தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நல்லா இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு ரச்சிதா ஸ்டார்டிங்கில் பேசுனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ரீசனாக கூட பார்த்தோம் ரச்சிதாக்கும் உங்களுக்கு இருக்கிற பாண்டிங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ரச்சிதா ரெண்டு பேரும் வர ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பாண்டிங் பிட்வீன் மீ அண்ட் ஹர் ஓகே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஷீ இஸ் அ வெரி லவ்விங் பர்சன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ன்றத விட அவங்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும் அதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணீங்களே அந்த ஹக்லேயே தெரிஞ்சு அந்த ஒரு ஹக்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு என்னோட சந்தோஷத்துக்காக என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க என்னால் திரும்ப அதெல்லாம் பண்ண முடியாது ஐ டோன்ட் நோ டு டூ தட் நான் பேசிடுவேன் சொல்லிடுவேன் ஆனால் எனக்கு அவ்வளோலாம் அவங்க அளவுக்கு எனக்கு க்ரியேட்டிவாக பண்ண தெரியாது. ஸோ நாங்கள் வந்து
ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதை விட சோல்மேட்ஸ்ன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நல்லா இருக்கேன். அப்போ அப்படியே மூவிக்கு வந்துடும், மெட்ராஸ் முடிச்சாச்சு, தென் கபாலி. கபாலி கேட்டே ஆகும். அந்த ஒரு கேரக்டருக்கு முகவல்லி, அதுவும் வாய்ஸ் டெஸ்ட் போனேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயோ வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டாங்க, நம்ம தான் பேச போறோம் தான். அகைன் ரஞ்சித் சார். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப சார், இம்மா ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி நீங்க என்ன வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டது. வாய்ஸ் டெஸ்ட் தானே கூப்பிட்டேன், ஓகே ஆச்சுன்னு சொன்னோம் அப்படின்னாரு. ஓகே, அப்பவே எனக்கு புஸ்ன்னு இன்ன மூச்சு முடிக்க பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசல. வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு சரின்ட்டு பேசினேன், எதுவும் சொல்லலை, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. ஓகே, தென் ஓகே ஆகிடுச்சுன்னு கால் வந்தது. ஸோ சண்டே தான் இருந்தது டப்பிங், ஒரு நாள் 9 to 6. சாட்டர்டே நைட் எனக்கு தூக்கமே வரல, ஏன் பயம், ரஜினி சார் மூவி பயம், எவ்வளோ பெரிய பவர். இப்போ நான் அதை சரியாக பேசுவேனா, இப்போ பேசலைன்னா அவங்க யோசிச்சு வேணாம்னு சொல்லிடுவாங்களா, இல்லை பேச முடியுமா, என்னென்னமோ ஒரு கன்ஃபியூஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த பயம் இருக்கு எனக்கு இன்னுமே, இன்ன வரைக்கும் அந்த பயம். ஓ, ஈவன் இந்த ஸ்மாலஸ்ட் ஒர்க் பயமாக தான் இருக்கும் எனக்கு, மைக் முன்னாடி உட்காந்தா அது அந்த சில நேரத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸே ஆயிடுவேன் நான், இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு, எனக்கு இன்னுமே அந்த பயம் இருக்கு சொல்கிற போய் தெரியுது. ஆமாம், ஸோ அப்படி தான் பேசினேன். அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து 2-3 hours ஆச்சு, அந்த ரெண்டு டைலாக் மட்டும். அவர் என்ன கேட்கிறாருங்கிறத நமக்கு முதல்ல புரியணும், நம்ம புரிஞ்சுதான் அதை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரகரப்பு வேணும், கிளாரிட்டி வேணும், பேஸ் போச்சு. இல்லை இப்போ கரகரப்பு வந்தது பேஸ் போச்சு, இப்போ பேஸ் வந்துச்சு கரகரப்பு போச்சு, ஃபீல் போச்சு. இல்லை இது வந்து கலையரசி வாய்ஸ் வருது, நீ எனக்கு எனக்கு நிஜமாக பேச தெரியுமா? நீங்க கபாலியும் குமுதவள்ளியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிற அந்த சீன், இப்போ டப்பிங்கில் பேசிட்டீங்க, ஓகே அவர் டப்பிங்லேயே வந்து இந்த ஸ்கேலுமா இந்த இதுமாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கரெக்ஷன் கேட்குறவர், அந்த அழுகிற சீன் அது எப்படி பண்ணி அழுகிற சீனை என்கிட்ட விட்டுட்டார். எனக்கு அழுகிற சீனு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஏன் உங்கள் நிலமை தான் எனக்கு ஆயிருக்கு. இப்போ இவ்வளோ ஃபார்ம் பண்ணி கேட்டேன், எங்கள் விஷயத்துக்கு விட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். இல்லை அவர் சொன்னார், சீன் பாருங்கள், சீன் பார்த்துட்டு நீங்களே கொடுங்க அப்படின்னாரு. சீன் வந்து பைலட் இல்லை, ஸோ அவங்க வாய்ஸும் இல்லை, ஓன்லி பிளெயினாக இருந்தது. ஸோ சீன் பார்த்தேன், பார்த்துட்டு அந்த செம்மையாக இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ராதிகா அதில் ஆமாம், எவ்வளோ அந்த ஒரு செகண்டில் எவ்வளோ ரியாக்ஷன் வந்து வந்து போய் வந்து போய் இங்கே சோக் ஆகுறது, அந்த அப்படியே இது கையை வச்சுட்டு இப்படி அழுகிறதெல்லாம் சரி மறுபடியும் பார்க்கணுன்னே, சரி ஆமாம் பார்க்கணுன்னே பார்த்துட்டு ஓகேன்னொடனே எனக்கு ஒரு பெரிய தலகாணி வந்து கொடுத்தாங்க. அந்த அந்த ஹக் பண்ணும்போது அந்த சவுண்ட் கொஞ்சம் வேரி ஆகணுன்றதுக்காக தலகாணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேக்கு ஓகே சார் ரெடின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து கம் திஸ் இஸ் மை சீன் அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் சோக்காகி இருமல் வர மாதிரி இருந்தது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுட்டேன். ஓகே, அழுதுட்டேன். ஓகே, ஸோ அந்த சோக் ஆகுறது வந்து இப்போ அழும் போது தெரியாது, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் நிறுத்திட்டு உள்ள முடிச்சுட்டு அவர் கேட்கவே இல்லை, அப்படியே ஒன் மோர் போயிடலான்ட்டாரு. சரி, ஏன்னா எனக்கும் தெரிஞ்சது அங்கே ஒரு சோக் ஆச்சுன்னு தெரியும். சரி, மறுபடியும் வந்து டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அந்த தலகாணியை ஹக் பண்ணோம் நான். கரெக்ட் பொசிஷன், அதுலேயும் பொசிஷன்லாம் ஆமாம், நான் மைக் அடிக்கக்கூடாது, நான் ரொம்ப கிட்ட போயிடக்கூடாது, அதே பொசிஷனில் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே எல்லாமே பேரலலாக நடக்கணும். ஓகே, அப்படி பண்ணும்போது செகண்ட் டேக் மறுபடியும் ஃபுல் டேக். ஓகே, செகண்ட் டேக் ஓகே ஆச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கும் நல்லா தான் இருந்தது, அந்த எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக் நல்லா வந்துடும், அது எல்லாருக்குமே காமன் விஷயம். செகண்ட் டேக் வாஸ் வெரி குட். அது ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்சம் இருமல் வரும்போது நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், ஸ்ட்ரகிள் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாதுன்னு கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ செகண்ட் டேக் ஃபுல்லாக அழகாக வந்தது. அது வந்து எனக்கு அப்போ தெரியல, படம் பார்க்கும்போது வெறும் ஏன் சீன்ஸ் மட்டும் பார்த்ததுனால எனக்கு தெரியல. பட்
ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது அந்த மியூசிக்கோட அந்த அந்த சீனோட பெரிய ஸ்ட்ரென்த்து அதில் பின்னாடி மியூசிக் இல்லை உண்மையாகவே. ஓகே, கபாலியில் உங்களுக்கு அதை தவிர ஃபேவரட்டான சீன்ஸ் நிறைய இருக்கும், இந்த கிளிப்பிங் கிளிப்பிங்ஸாக வர டைலாக்ஸ் இருக்கும் உங்களோட ஃபேவரட். எனக்கு சாங்ஸோட வாய்ஸ் வந்தால் ரொம்ப பிடிக்கும். மாயன் அது மாதிரி அமைஞ்சது, அதுலேயும் மெட்ராஸ்லேயும் அமைஞ்சது, கபாலிலையும் அமைஞ்சது. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், ஏ அந்த டைலாக்குக்கு அப்புறம் சாங் ஆரம்பிக்கும் செம்ம கிளாப்ஸ் தெரியுமா, அது அது ஆரம்பிங்க, நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் இப்போ. நீ செத்து போயிட்டேன்னு நான் இருந்தேன் 2 வருஷம் 2 மாசம் 18 நாள் இந்த 25 வருஷமும் திரும்ப திரும்ப அதை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கபாலியில் இருக்க உங்களோட ஃபேவரட் கிளிப்பிங், பிகாஸ் நிறைய கிளிப்பிங் இருக்கு, அது ஒரு கண்டினியூஸாக வரும், கண்டினியூஸாக வந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இடத்துல தான் நினைக்கிறேன், அழுகு சீனு ஒன்று, பட் அது கிளிப்பிங் கிளிப்பிங் தான் வந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஆனது? என்னோட ஃபேவரட் சீன் வந்து நான் பேசினதில் இந்த சீன் சொல்லுவேன். நான் படமாக பார்க்கும்போது அப்பா டாக்டரை மீட் பண்ணுற சீனா, அப்பா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நான் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து நான் அந்த ரிசப்ஷன் கேட்டேன், பட் கபாலி அது எனக்கு தெரிஞ்சது ஹியூஜ் ரிசப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அந்த அதோட வரவேற்பு கபாலியில் வந்து நான் ஆக்சுவலி வந்து இவ்வளோலாம் வந்து ஐ மீன் அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு வெறும் ஃபுல் மூவியாக டப் பண்ண மாட்டோம், வெறும் என் சீன்ஸ் மட்டும், அதுவும் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாக பேசுறது யங் ஏஜில் இருக்கிற இப்படிதான் என்னங்க ஒரு லீடு கூட எடுக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஓகே மேம், டயலாக்ஸ் ஞாபகம் இருக்கா வேற வேற கிளிப்பிங்ஸ்ல வர டயலாக்ஸ் கபாலியில? அவன் அடிச்சான்ல, நீ திருப்பி அடிக்கிறது தான் கரெக்ட், கன்ஃபியூஸ் ஆகாத. கோவமா இருக்கும் போது எதையும் யோசிக்காத, பிரீத். ஓகே, ஜெனரலா கேக்குறேன், இப்போ கபாலிக்கு இது ஓகே, கபாலி முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல அதுல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாராட்டும் அந்த வாய்ஸ் பத்தி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை டைரெக்டாக உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து மற்றவங்க பீப்புள் கிட்டேருந்து தான் வந்தது, ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் பேசினாங்கன்னு என்னோட காமன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் கேட்டது எப்படி அழுதிங்க அந்த சீனு, அழுகிற சீன் தான் எல்லாருக்குமே மெயினாக இருந்தது. நான் படம் வந்து 1 வீக் கழிச்சு தான் போய் பார்த்தேன். ஸோ எப்படி எனக்கும் கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கணும், ரொம்ப க்ரௌட்ல என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, இருக்க மாட்டேன். ஸோ படம் பார்த்துட்டு போது அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது லைவாக பார்க்கும்போது. ஆமாம், செம்மையாக இருந்திருக்கும், செம்ம ஃபீல் அது. ஒருத்தர் வந்து தியேட்டர்ல இருக்கும் போது அந்த சீன் பிளே பண்ணும் போது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்க எனக்கு, ஏன்னா அந்த விசில்லாம் இருந்தது, அந்த சவுண்டு கை தட்டுறது அது வந்து மெயினா சூப்பர் ஸ்டார் தான் அந்த விசில், ஏன்னா அவர் அழுகிறது அவ்வளோ ஒரு எமோஷனலா ரொம்ப டச்சிங்கா இருக்கும், அவர் ரொம்ப கதறிலாம் அழுக மாட்டாரு. அழுக வருது அதை கேட்டா இப்பயும் அதனால எனக்கு அது பிளே பண்ணாத சரி ஓகே நான் கேக்கல இல்லாதப்ப நான் கேட்பேன். ரஞ்சித் சார் உங்க காம்போ செகண்ட் மூவி கேட்டாச்சு, அடுத்து காலா சின்ன போர்ஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியான போர்ஷன்ஸ் தான், பட் இம்பாக்ட் அதிகம் பிகாஸ் அதுக்கு வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள். ஸோ காலை ஒர்க் பண்ணும்போதும் அதை வரும்போதும் டெஸ்டிங் இப்போ கூப்பிட்ருக்கேன் என்ன கன்ஃபார்ம் இல்லை, அதே தான் அதே தானா சந்தோஷப்பட்டுருக்கூடாது, சேம் ரெஸ்பான்ஸு. ஆனால் இப்போ இவங்க கேட்கும் போது அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு வந்து மெட்ராஸ் வாய்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து யங்கான ஒரு ஹீரோ.
செகண்ட் வந்து ராதிகா அப்டேக் வந்து ரெண்டுமே இருக்கும், யங் அண்ட் ஏஜ்டு. இது வந்து ஒரு 40+ ரெண்டுமே கலந்த மாதிரி, 40+. அப்போ அதுக்குரிய எக்ஸ்ட்ரீம் பேஸ் வேணும். அண்ட் ஷீஸ் ஃப்ரம் ஆப்ரிக்கா, வெளியில. ஆமாம், அவங்க வந்து என்ஜிஓ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கணும், அந்த ஸ்டைல் இருக்கணும், அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேஸ். எனக்கு அப்போ வந்து சரியான த்ரோட் இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, அதே பேஸ் வேணுமே, இன்னும் பேஸு, இன்னும் இன்னும் அந்த டெப்த்து கொடுக்கணும். சி, எனக்கு அது நேச்சுரலாக அந்த டோனாக இருந்தால் எனக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. கோல்டில் வந்தது, அதனாலேயே நான் ஐஸ் வாட்டரை குடிச்சு, அந்த த்ரோட் பெயின்லேயே குடிச்சு இன்னொரு அனமாகி வலியை அனுப்ப வச்சு பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, அதனால் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது செம்ம பேஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பேஸு. நல்லா இருந்தது அதை கேட்குறது. எனக்கு தெரியும் இப்போ நான் ரீசெண்டாக நான் அதான் சொன்ன ஒரு விஷயம், நீ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க மெசேஜில். ஆடு பார்க்கும்போதே வந்தது, பொன்னியின் செல்வனில் நீங்கள் அந்த கதைகள் ஒளி வடிவமைப்பில் பேசிட்டுருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இல்லை, ஆக்சுவலி வந்து அது இப்போது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம், அந்த இபுக்ஸு, ஆடியோ புக்ஸு. பொன்னியின் செல்வனில் நான் பேசலை, அந்த ஆட் மட்டும்தான் பேசுகிறேன். நான் பேசினது வந்து 47 நாட்கள், அப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், கூகுள்னு ஒரு புக், அதோட ஹிஸ்ட்ரி கூகுள் பற்றினது, பெப்சி ட்ரிங்க் பற்றின ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து புக்காக வந்து படித்து அது ஆப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் நான் அது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர், ஏன்னா எல்லா ஃபுல் நரேஷனும் படிக்கணும, அதில் இருக்கிற மேல் கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர், தாத்தா, பாட்டி, சின்ன குழந்தை எல்லாருக்கும் பேசணும். அதில் மோகமுள்னு ஒரு புக், அது அவார்ட் வின்னிங் புக். ஸோ அந்த புக்கில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ், அந்த புக்கில் இருக்கிற அத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஜானர். யா, கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெயினிங் தான் அந்த படிக்கிறது. அண்ட் தமிழுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த ஃபீலோடு படிக்கிறதுலாம் வந்து பெரிய சேலஞ்சிங், பெரிய சேலஞ்சிங்கான ஒரு வொர்க்கு. எனக்கு எல்லாமே சேலஞ்ச் தான், ஐ என்ஜாய் தோஸ் சேலஞ்சஸ். ஓகே, இப்போ சொன்னீங்க 17 இயர்ஸ் ஆரம்பிச்சு இல்லையா, டப்பிங் ஆரம்பிச்சு 17 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு இல்லையா, மேரீட் உள்ளே வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து. ஸோ எப்படி மேம் இருக்குது, 17 வருஷம் ஒரே வேலை டப்பிங், எப்படி இருக்கு அந்த ஃபீல்? இன்னும் 17 வருஷம் கொடுத்தா கூட ஹாப்பியாக இருப்பேன், இன்னும் 17 வருஷம் கொடுத்தா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிடிச்சி தானே பண்ணுறோம், இஷ்டப்பட்டு தானே பண்ணுறோம், அதனால ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வென் ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக். நைஸ். பர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக். எஸ் மைக். யா. எஸ் நைஸ். ஓகே, இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்லைப்பா இந்த வாய்ஸ் நான் இன்னும் எங்கேயோ கேட்டிருக்கப்பா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ட்ரெயின் போடுறவங்களா, கண்டிப்பாக இப்போ இனிமே தெரிய போகுது தட் மெட்ரோ வாய்ஸ். அது வந்து எனக்கு இன்னும் ரீச், நிறைய யார் எல்லாம் ட்ரெயின்ல போறாங்களோ, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, வாய்ஸ் தானா, நான் கேட்டேன் அதுக்கு ஏதோ லீட் வருமே வேணா, டிங் 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 ட்ரெயின் வர சவுண்ட் வராது போய் வடக்கு. ஓகே, இல்ல வேண்டாம், சும்மா சொன்னேன். விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் இன்னும் 5 நிமிடங்களில் முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train to airport will be leaving from platform 1 in 5 minutes. என்ன ட்ரெயின் கிட்ட வெயிட் பண்ண போறேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கே. சூப்பர். அதுக்கும் ஓகே. ஆனா இன்னும் ஒரு வாட்டி கூட நான் ட்ரெயின்ல போனது இல்ல. நான் அதுக்காவே போணும். பிளான் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சொன்னீங்க ஒரு டைம் கூட போனது இல்ல. இல்ல. ஓகே, இப்ப டப்பிங் அப்படிங்கிறது மூஸ்ல எனி ஜர்னர்னா கூட உங்களுக்கு ஓகேவா? எஸ். எனி ஜர்னர்னா கூட ஓகே. ஃபைன். நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஓகே, ரச்சிதா, அத பத்தி கேட்டே ஆகணும் மறுபடியும். கமிங் டு தட் பாயிண்ட், சரண் மீனாட்சி அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? அது ஸ்ரீஜாவாக இருக்கட்டும், ரச்சிதாவாக இருக்கட்டும், அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான், எல்லாருமே ஸ்பெஷல் தான், பிடிச்சி பண்ணுற ஒர்க். ஆனால் சரவணன் மீனாட்சி பண்ணும்போது தான் நிறைய ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஏன்னா
அந்த டைம் வந்து கன்சீவ் ஆயிட்டு அந்த டெலிவரி டைம். சோ எந்த எந்த சீசன் நம்மட்ட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட். ஆமா ஓகே. அது எண்ட் டைம்ல ஸோ 1 week தான் பிரேக் எடுத்தேன். 1 week தான் என் வாய்ஸ் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸ் ஏர்ல போச்சு. அதுக்கப்புறம் கேட்டாங்க முடிஞ்சா கொஞ்சம் வந்து பேசுங்க. அது ரொம்ப ரெஜிஸ்டர்டாக இருந்தது. சரி எனக்கும் வந்து மனசில்ல அஃப்கோர்ஸ் டப்பிங் இஸ் ஆல்சோ மை பேபி. ஐ ஹாவ் ஒன் பேபி. டப்பிங் இஸ் ஆல்சோ மை பேபி. ஆக்சிஜன். ஓகே. அதாவது இது வந்து சும்மா ஃபன்கோ இல்லை ஒரு டேர்ம் சொல்லணுங்கிறதுக்கோ கிடையாது. எல்லாமே கலந்ததுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஸோ மச் லவ். ஓகே. எனக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. அப்போ வந்து ஸ்டூடியோ போய் தான் பேசணும். இப்போவாது எனக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் வீட்டிலேருந்து பேசி அனுப்பினேன். அப்போ வந்து ஸ்டூடியோ போய் தான் பேசணும். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இருக்கும். ஸோ ராத்திரி 12 மணிக்கு தான் டேப் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் போகணும். 1 மணி 2 மணி. ஆமா, கொஞ்ச நாள் 8th நாள்ல இருந்து. ஓகே. சரி எனக்கு ஏன்னா என்னால் விடவும் முடியல. எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் என் வாய்ஸ் அங்கே இல்லையன்ற போது நானே அங்கே மிஸ் ஆகிறேன். ஐ வாஸ் மிஸ்ஸிங் மை செல்ஃப். ஓகே. அதனால ஒரு ஒரு தடவையும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு 3 மந்த்ஸ் பேபி 6 மந்த்ஸ் பேபின்னா அது வேற. பட் 8 டேஸ் அவங்க டைமும் நான் பார்க்கணும், என் டைமும் நான் பார்க்கணும், நான் குழந்தையோட டைமும் பார்க்கணும். ஆகும் போது நான் தூக்கம் இல்லாமல் போனது தான் உண்மை. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணாங்க எனக்காக. இன்னொரு பக்கத்துலேயே ஸ்டூடியோ போட்டு பக்கத்துலேயே, ஐ மீன் நான் எப்போ வரேனோ அப்போ ரெடியாக வச்சிருக்கிற மாதிரி, ஸ்டூடியோ அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி, இன்ஜினியர் இருக்கிற மாதிரி பண்ணாங்க. தென் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லாம் வந்து குழந்தை தூக்கி போயிட்டு சேர்லலாம் உட்கார முடியாது. தரையில் உட்காந்து குழந்தை இப்படி மடியில் மைக்கு கீழே தப்லா ஸ்டாண்ட் மாதிரி கீழே வச்சுட்டு டீ தட்டி இப்படி சும்மா. அதுவும் ஆனால் என் பாப்பா தூங்கிடும், நான் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிடுவா. அப்படி பேசிட்டு சில நேரத்தில் இப்படி இப்படி தோளில் தட்டி 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 இப்படி இப்படி நிறைய டப்பிங் ஸ்டூடியோக்கு உள்ள வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறப்போ ஃபைன். ஓகே. இது ஒன்று இருக்கு சரவணன் மேனேஜ். பட் 90s kids எல்லாருக்குமே இன்னொன்று இருக்கு, ஜென்ரல் துளசி துளசி. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க இப்போ வரைக்குமே ஸ்ருதி எங்கே போனாலுமே மென்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஜிஜி ஒரு பெரிய பார்ட் வந்து அவங்களுக்கும் ப்ளே ஆகுது. ஸோ ஹவ் அபவுட் டென்ரல்? டென்ரல் எனக்கு கிடைச்சதோ அது ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட், அது டஃப்பான ப்ராஜெக்ட். அண்டு ஸ்ருதி பர்ஃபார்மன்ஸில் அப்பா ரெடியா இருக்கணும். அவங்க ஸ்பீடுக்கு பேசுறது திடீர்னு தமிழ் ஒரு ஸ்பீடு எடுப்பாங்க பாருங்க. எல்லாம் பேசிருவாங்க ஆனா திடீர்னு ஒரு ஸ்பீடு வரும் அவங்களுக்கு. அந்த எமோஷன்ல பேசும்போது அந்த தமிழ் ஸ்பீடு எனக்கு வராது. நான் பேசும்போது அதுக்கு நீங்க துளசி அப்பாதியா ஐயோ என்ன இவ்வளோ ஸ்பீடா பேசுறாங்க தமிழ் எனக்கு வர மாட்டேங்குதுன்ற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகும். அந்த அதான் இந்த இந்த சரவணன் மீனாட்சியும் தென்றலும் ஒரே டைம் தான் பிரேக் ஆச்சு எனக்கு. அந்த 1 week பிரேக்கு பேரலாக நடந்தது. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட் மட்டும் ஒத்துக்கிட்டேன். அப்போ நிறைய பேசிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நான் இந்த ரெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் எப்படியாவது பிளான் பண்ணிட்டு போகலான்னு 8 டேஸ் வச்சுட்டு ரொம்ப 3 o'clock 2 o'clock ரொம்ப டென்ஷன். எனக்கு ஃபோன் அடித்தா அவ்வளோ டென்ஷன் ஆகும். ஏன்னா ஃபோனை எடுத்த உடனே குழந்தை அழுகிற சவுண்டு தான் கேட்கும். எங்கள் அம்மா கிளம்பிவான்னு சொல்கிறது கூட இல்லை. ஃபோனை பார்த்தோன்னே பயம் வந்துடும் எனக்கு. ஃபோன் எடுத்தோடனே அழுகிற சவுண்டு நிறுத்திட்டு அப்படியே ஓடுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபோன் வந்தோடனே நான் போயிடுவேன். சொல்லிட்டு போகலாம் டைம் இல்லை. டிஸ்டன்ஸ் வேற, டென்ஷன் அவ்வளோ டென்ஷன் இருக்கும். பட் இட் இஸ் என்ன சொல்கிறேன், ரிஸ்க் எடுத்த அந்த ரிஸ்க் வந்து மறக்கவே முடியல. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் அழகாக இருந்தது எங்களுக்கு. உண்மையாகவே இந்த குரல் லைவாக கேட்கறது ரொம்ப அழகாக இருந்தது. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்க ஆசைப்படுறேன். மெட்ராஸ்ல எனக்கு அந்த ஒரு சீன் மட்டும் பேசுனியா? எந்த சீன்? அந்த மெட்ராஸ்ல திட்டுவாங்கள காத்திச்சா? உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் சீன்? யாராவது பொண்ணு உங்களை அப்படி திட்டுச்சா? திட்டினா ஆசை நல்லா இருக்குமே. ஒண்ணுங்க திட்டுவாங்க, நான் சொன்னேனா உன்னை லவ் பண்றேன்னு அனிக்கணுமா சொன்னேன்? நான் அப்படி எல்லாம் இல்லைன்னு அசிங்கமா இருக்குது. தெருவில் எங்க போனாலும் உன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய் வந்து செம்ம திட்டு திட்டினா இருந்தது. So thank you so much. Thank you so much for this opportunity. And naanum romba enjoy panna.